வின் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் குருஜி நேரம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு வார வாரம் நம்ம நிகழ்ச்சியில் உங்கள் லைஃபில் ஏற்படுற காதல் கல்யாணம் திருமணம் வேலை படிப்பு இந்த சம்மந்த கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு வரீங்க அதுக்கும் நம்ம குருஜி ஐயா வந்து ரொம்ப அழகாகவே பதில் சொல்லிட்டு வர்றாரு இந்த வாரமும் உங்கள் எல்லார் கேள்விக்குமே வந்து பதில் சொல்ல ரெடியாக காத்துட்டு இருக்காரு நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐயா வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் ஐயா உலகம் முழுக்க பரவி இருக்கும் வின் தொலைக்காட்சி நேர்களுக்கு இனிய ஞாயிறு தின காலை வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் ஐயா நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி சிலர் பார்த்தீங்கன்னா வந்து எப்பவுமே ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருப்பாங்க ஒரு சிலர் வந்து எப்பவுமே என்னதான் நடந்தாலும் ரொம்ப சோகமாவே இருப்பாங்க ஸோ சந்தோஷமா இருக்க எப்பவுமே ஹாப்பியா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு எனக்கு இப்படி வேணா எடுத்துக்கிறேன் எப்பொழுதுமே சந்தோஷத்தை தருகின்ற கிரகங்கள் எவை எப்பொழுதுமே துக்கத்தை தருகின்ற கிரகங்கள் எவை அப்படின்னு தான் வந்து இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி எடுத்துக்கணும் ஏன்னா ஒருவர் எப்போதுமே சந்தோஷமாக இருப்பதற்கே பிறந்திருக்கிறார் அப்படி எடுத்துக்கலாம் ஏன்னால் இப்போ பூர்வ ஜென்ம கர்மாவின் அடிப்படையில் தான் ஏதோ ஒன்று இனம் புரியாத ஒன்று எல்லோருக்கும் புரியாத ஒன்று வந்து நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் எனக்கு மட்டும் ஏன் சந்தோஷம் கஷ்டம் இருக்கிறது அவர் மட்டும் எப்போதும் ஏன் சந்தோஷமாகவே இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு கேட்டால் எல்லா விஷயங்களுக்கும் மனித வாழ்க்கையில் வந்து விடை கிடைச்சிடுறதில்ல எல்லாருக்கும் நான் ஏன் நேற்று அப்படி ஒரு தப்பை பண்ணினேன் அப்படின்னு வந்து நமக்குள்ளேயே குழம்பி போகிறவங்க எல்லாருமே இருக்கிறோம் இந்த விஷயத்தை நான் செய்திருக்க வேண்டாமே ஏன் இந்த இந்த தவறை செய்ததுனால தானே இன்றைக்கு எனக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் நம்ம வந்து தப்ப தவறை கூட ஒத்துக்க மாட்டோம் ஆனாலும் அந்த உள்ளுக்குள்ளே அந்த தவறுகளை உணர்வும் இந்த விஷயத்தை நான் செய்தா செய்யாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை சீராகவே போயிருக்கும் சந்தோஷமாகவே போயிருக்கும் ஆகவே இந்த தவறை செய்ததனால்தான் எனக்கு இந்த நிலைமை அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து சில நேரத்தில் ரெகனைஸ் பண்ணியிருக்கிறோம் அதாவது நம்முடைய நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நாம் செய்த சில விஷயங்களை திருப்பி பார்க்கும்போது அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஆக சந்தோஷமும் துக்கமும் கிரகங்களின் அடிப்படையிலானவை அப்படிங்கிறது தான் வேத ஜோதிடம் சொல்லுகிறது சரி அப்போ சந்தோஷமும் துக்கமும்னா இன்னொன்று நான் சொல்லிடுவேன் ஒன்பது கிரகங்களுமே பொதுவான ஒரு நிலையில் பார்த்தா ஒன்பது கிரகங்களும் சந்தோஷத்தை தருவன ஒன்பது கிரகங்களும் துக்கத்தையும் தருவன அதே நேரத்தில் அவைகள் உங்களுடைய கர்மாவின் அடிப்படையில் பூர்வ ஜென்ம விதி விதிப்பயனின் அடிப்படையில் தான் அந்த சம்பவங்கள் நடக்கிறது அப்படிங்கிறது தான் சரி ஒரு பொதுவான விதிப்படி வந்து சுபகிரங்கள் பாவகிரகங்கள் பிரிச்சுருக்கிறோம் குரு சுக்ரன் வளர்புறை சந்திரன் தனித்த புதன் இந்த நான்கு கிரகங்களும் எப்போதும் ச சந்தோஷத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொதுவான கிரகங்கள் சனி செவ்வாய் ராகு இந்த மூன்று கிரகங்கள் முக்கியம் கேதுவு கூட நான் இதில் சொல்ல மாட்டேன் சனி செவ்வாய் ராகு பகுதியளவு சூரியன்னு சொல்கிறோம் அரைப்பாவர்ன்னு சொல்கிறோம் அப்போ அந்த சனி செவ்வாய் ராகு சூரியன் இது போன்ற கிரகங்கள் பாவ கிரகங்கள்னு சொல்லப்படுகிறது இவை வந்து தங்களுடைய கர்மா தங்களுடைய செயல்பாடுகளின் அடிப்படையில் காரகத்துவங்கள்னு சொல்லுவோம் தங்களுடைய செயல்பாடுகளின் அடிப்படையில் வந்து எப்பொழுதுமே மனிதனுக்கு ஒரு துன்பத்தை தரக்கூடிய சில விஷயங்கள் அதிலையும் சனி என்பவர் நல்லது அப்படின்னு இருந்தால் கெட்டதுன்னு ஒன்று இருக்கும் குரு வந்து எப்போவுமே நல்லதுன்னு சொல்லுவோம் அப்போ குரு நல்லதையே கொடுக்கும்போது சனி என்பவர் கெட்டதையே கொடுக்கக்கூடிய ஒரு க கிரகம் ஏன்னா வா வாழ்க்கையே ரெண்டு முரணான ஒரு விஷயம் தானே எதிரெதிர விஷயங்களை இணைப்பதுதான் எதிரெதிர விஷயங்களை கொண்டதுதான் வாழ்க்கை அப்படிங்கறதுடைய அடிப்படையில் எப்போதுமே சந்தோஷத்தை ஒரு மனிதன் பிறக்கும்போது போது வானில் சுப வழியாக கொள்ள சொல்லப்படக்கூடிய குரு சுக்ரன் வளர்பிறை சந்திரன் தனித்த புதன் இந்த நால்வரும் அவனுடைய ஜாதகப்படி நாங்கள் சொல்லுகின்ற அவனுடைய எண்ணத்தையும் உடலையும் உயிரையும் குறிக்கக்கூடிய மனம் உடல் உயிர் இது போன்றவைகளை குறிக்கக்கூடிய லக்னம் ராசி லக்னாதிபதியோடு லக்னம் ராசி லக்னாதிபதியோடு அல்லது இந்த லக்னம் ராசி லக்னாதிபதி ஆகிய இந்த மூன்று அமைப்புகளும் குரு சுக்கரன் வளர்பிறை சந்திரன் தனித்த புதன் இவைகளாக அமைந்து இவைகளுக்குள் தொடர்பு பெற்று இந்த கிரகங்களுடைய தசைகளும் வரும் பொழுது தசைன்னு சொல்கிறது நாங்கள் தசாபக்தின்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை சுட்டி அவன் எப்போது படிப்பான் எப்படி படிப்பான் எங்கே படிப்பான் அவனுடைய வாலிப பருவம் எப்படி இருக்கும் அதன் பிறகு அவனுடைய அந்த மத்தியம பருவம் எப்படி இருக்கும் யாரை திருமணம் செய்து கொள்வான் எத்தனை குழந்தைகளை பெற்றுக்கொள்வான் இதுபோன்ற அந்த வாழ்க்கை சம்பவங்களை குறிக்கக்கூடிய அந்த அத்தனை விஷயங்களும் சுபவலி என்று சொல்லப்படக்கூடிய குரு சுக்கரன் வளர்பிரை சந்திரன் தனித்த புதனோடு தொடர்பு கொள்ளும்போது இப்போது நீங்கள் கேட்ட மாதிரி அந்த மனிதனுடைய மனம் மிகுந்த புத்துணர்ச்சியோடு இருக்கிறது அல்லது அந்த மிகுந்த புத்துணர்ச்சியை தரக்கூடிய சம்பவங்கள் அவனை சுற்றி நடக்கின்றன அப்படின்னு தான் சொல்லுவோம் வானத்தில் கிரகங்கள் சுபவலி தன்மையோடு இருக்கும்போது சுபவொலித்தன்மையோடு இணையும் போது பா இருள் நிலைமையில் இல்லாத போது இதைத்தான் நான் வந்து ஜோதிடத்தை வந்து சுபத்துவம் சுற்றுமோ உள்ளன்ட்டு அந்த ஒளித்தன்மையோடு ஜோதிடத்தை சொல்கிறேன் வானத்தில் வந்து இருள் தரக்கூடிய கிரகங்கள் என்ன ராகு இரண்டாவதாக சனி முழுக்க முழுக்க நிழல் கிரகம் கிரகணம் படுத்தக்கூடிய கிரகம் ராகு தூரத்தில் இருந்துக்கிட்டு ஒளியே இல்லாத ஒரு கிரகம் சனி அப்போ மற்ற கிரகங்களோடு இந்த இருள் தன்மை உள்ள ஒரு கிரகங்கள் ஒரு இப்போ நம்மளே பாருங்கள் ஒரு இப்போ ட்ரெயினில் போய்கிட்டுருக்கிறோம் வைங்க அந்த ட்ரெயின் வந்து ஒரு வெட்டவெளியில் போய் கொண்டிருக்கும் போது நல்ல பகலாக இருக்கும்போது நமக்கு வந்து நம்மை சுற்றி இருக்கின்ற அத்தனையுமே தெரிய ஆரம்பிக்கும் நாமும் எழுத்த சீட்டுக்கார்ட்ட பேசிக்கிட்டு இருப்போம் பக்கத்து சீட்டுக்காரத்தை பேசிக்கிட்டு இருப்போம் அங்கே அந்த குழந்தை என்ன விளையாடுது இங்கே என்ன அந்த குழந்தை விளையாடுது அனைத்துமே அந்த ரயில் பெட்டியில் வந்து சகஜமாக நடந்து கொண்டிருக்கும் அதே ரயில் திடீர்னு வெட்ட வெளியிலேருந்து மாறி ஒரு குகைக்குள்ளே போயிதுன்னு வச்சுக்கோமே அந்த குகைக்குள்ளே போனோடனே என்ன ஆகும் ரயில் பெட்டியும் இருட்டாயிடும் நம்ம சுற்றி நம்ம எதிரில் இருக்கிறவரை கூட நமக்கு பார்க்க முடியாது எதிரில் இருக்கிறவரை கூட நம்ம தெருவார் நம்ம சுற்றி என்ன நடக்கிறது என்றே நமக்கு தெரியாமல் போய்விடும் அதே நேரத்தில் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையும் அங்கே இருக்கும் நாமும் என்ன செய்வது குகையிலிருந்து ட்ரெயின் வெளியில் வர்ற வரைக்கும் அப்படியே இருப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் இதை போலத்தான் ஒரு இருளாகிய இடத்தில் அந்த கிரகங்கள் போய்க்கு செ சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த அந்த நேரத்தில் பிறக்கின்ற மனிதன் அது தான் நம்ம பிறந்த ஜாதகம்னு சொல்கிறோம் ஒவ்வொரு மனுஷன் பிறக்கும்போதும் அந்த கிரகங்கள் எந்த இடத்துல போய்கிட்டு இருக்கு எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது தான் ஜாதக கட்டம்னு சொல்கிறோம் ஆக அந்த அமைப்பின்படி ஒரு இருளான அமைப்பில் சுப கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய ஒளி கிரகங்கள் கொண்டிருக்கும் போது பிறந்தவன் வாழ்க்கையில் என்றென்றைக்குமே வந்து ஒரு சோகமான விஷயங்கள் தன்னை சுற்றி நடந்து அதாவது அவனை சுற்றி நடக்கிற ஒரு மனிதனை சுற்றி உங்களை சுற்றியும் என்னை சுற்றியும் நடக்கின்ற விஷயங்கள் நம்மளுடைய கையிலே இல்லை ஒருவருடைய இயல்பான ஒன்று ஒருவருக்கு ஒரு ஒரு ஒருவருக்கு ஒன்று கிடைப்பது கூட கீதையில் பகவான் சொல்கிற மாதிரி எது கிடைக்குதோ எது நடக்குதோ அது எல்லாமே நம்மளுடையது இல்லை பகவானோடது தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் எதுவுமே நம்ம கையில் இல்லை அப்போ நம்மை சுற்றி வாழ்க்கை சம்பவங்கள் நல்ல விதமாக நடக்கணும்னா நம்ம பிறந்த நேரம் சரியாக இருக்க வேண்டும் பிறந்த அமைப்பு சரியாக இருக்கணும் அப்படின்றது தான் ஜோதிடம் சொல்லுகிறது அந்த அமைப்பில் இருள் கிரகங்கள் அந்த வானில் நான் சொல்லுகின்ற குகை போன்ற அமைப்பில் அதாவது மற்ற கிரகங்களை பீடிக்கின்ற நிலைமையில் பிறந்தவன் சுப ஒளியை இழந்து லக்ன லக்னம் ராசி ராசி இருள் கிரகங்கள் சம்பந்தப்பட்டு அந்த தசாபக்திகளும் இருள் தன்மையோடு நடக்கும்போது அந்த மனிதனுக்கு நிச்சயமாக இது இதுதான் நடக்குது துக்கங்கள் அந்த துங்க துக்க சம்பவங்கள் நடக்கிறது அவன் துக்கத்திலேயே இருக்கிறான் எதை செய்தாலும் அவனால் வந்து ஒரு சரியான ஒரு நிலைமையை அடைய முடியல ஒரு தொழில செய்கிறான் அந்த தொழிலினால அவனுக்கு நஷ்டம் வருது அனைத்திலும் அவனுக்கு வந்து தோல்விகளே நடக்கிறது அப்படிங்கிறது தான் வேதி கஸ்டாலஜி இரண்டாவதாக இது அப்படியே தலைகளாக மாற்றிக்கொண்டால் அந்த வெட்டவெளியில் வ கிரகங்கள் இந்த சுபத்தன்மையோடு ட்ரெயின் வெட்ட வெளியில் போகுதுன்னு சொன்னேன் இல்லையா அப்போ அந்த சுபத்தன்மையோடு கிரகங்கள் போய் கொண்டிருக்கும் போது குருவும் சுக்கரனும் ஒன்றையொன்று தொடர்பு கொண்டு வளர்ப்புறை சந்திரன் போன்ற அதாவது பாவ கிரகங்களே வந்து சுப ஒளி தன்மையோடு மிகுந்த சுபத்தன்மையோடு இருக்கின்ற கிரகங்களோடு பொழுது எங்கே வந்து சுப ஒளி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நல்லவைகள் மிகுந்திருக்கின்ற நேரத்தில் வானில் கிரகங்கள் இருக்கும்போது பிறக்கிறவன் வந்து நிச்சயமாக அவனுக்கு அவனை சுற்றி விஷயங்கள் சந்தோஷமாக நடக்குது அவனது அதைத்தான் நம்ம அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம் அவனுடைய உழைப்பை மீறி அதிர்ஷ்டத்தால் அவனை சுற்றி சில சம்பவங்கள் நடக்கின்றன அவனுக்கு நல்லவைகள் அறிமுகமாகிறது நல்லவர்களே அவனுக்கு எப்போதுமே துணை இருக்கிறார்கள் இதுபோன்ற போன்ற சம்பவங்கள் ஒருவன் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாகவே இருக்கிறான் இவை இரண்டும் கலந்த கலப்பு பலன்களாக நடக்கும்போது ஒருவன் ஒரு நிலையில் சந்தோஷமாக இருப்பதும் அதே சந்தோஷமாக இருந்த மனிதன் அடுத்த துக்கமாக மாறுவதும் இவை இரண்டும் கலந்த கலப்பு நிலைகளில் தசாபக்திகளின் அடிப்படையில் நடக்குது ஆகவே மனிதன் சந்தோஷமாக இருப்பதும் துக்கமாக இருப்பதும் சுப சுபகிரகங்கள் பாவகிரகங்கள் என்று நான் இப்போது சொல்லுகின்ற சுபத்துவம் பாவத்துவம் சுற்றுமொழி தத்துவத்தின் அடிப்படையில் அமையுது